ஒரு காட்டில் ஒரு மான் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த மான் அதோடய இனத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வருது. நிறைய மான்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பாடு சேகரிக்க போவாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இந்த மானுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து தான் மேய்ச்சலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு சமயம் மேய்ச்சலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த மானோட ரெண்டு குட்டிகள் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான் தேடிக்கிட்டே போகுது. தேடிக்கிட்டே போனால் அந்த மான் குட்டிகளோட காலடி தடங்களை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட இந்த மானோட கூட்டத்திலிருந்தே விலகி ரொம்ப தூரம் வந்துடுச்சு. ஒரு வழியாக அந்த குட்டிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சு. அந்த குட்டிகளை தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள்லாம் ஒரு புலி குகைக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போது அந்த அம்மா மான் வந்த உடனேயே அய்யோ அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிற பயத்தில் அந்த ரெண்டு குட்டிகளும் வேகமாக அந்த புலி குகைக்குள்ளே போயிடுச்சிங்க. இதை பார்த்த உடனே அந்த மான் ரொம்ப பதறி போயிடுச்சு. ஒருவேளை உள்ளே புலி எது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே உள்ளே ஓடுது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குகை ரொம்ப இருட்டாக இருக்குது. என்ன எங்கே இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த மானுக்கு கண்ணே தெரிய வருது. பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் நிறைய எலும்பு துண்டுகள்லாம் கிடக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த மான் குட்டிகள் ரெண்டுமே அது ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போது ஏன் இங்கெல்லாம் வந்தீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே வந்து புலி வாழுற இடம், இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நம்ம புலிக்கு இரையாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் குட்டிகளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வருது. ஆனால் அது வெளியில் வர அந்த சமயத்தில் அந்த புலியோட உருமல் சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒரு பெரிய புலி ஒன்று அந்த குகையோட வாசலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த மானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. எப்படி அந்த புலி உள்ளே வந்து நம்மளை சாகடிச்சிட போகுது அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ளார அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த ஒரு சில வினாடிகளில் கண்டிப்பாக நம்ம மூணு பேரையும் அந்த புலி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு அந்த கன நேரத்தில் ஒரு யோசனை வருது. உடனே இந்த மான் வந்து அதனுடைய குரலை மாற்றி பேச ஆரம்பிக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு குரல், ஆனால் ரொம்ப கர்ஜனையான ஒரு குரலில் அந்த மான் குட்டிகளை சத்தமாக அலை சொல்லுது. அந்த மான் குட்டிகளோட அழுகு சத்தத்துக்கு நடுவில் ஒரு கர்ஜனையான ஒரு பயங்கரமான ஒரு குரலில் சொன்னால் கேட்க மாட்டீங்களா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக இன்றைக்கி இரவு சாப்பாட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு புளியை கொண்டு வந்து கொடுக்குறேன். அந்த புளியை தான் நம்ம சமைச்சு இன்றைக்கி இரவு சாப்பாடு சாப்பிட போகிறோம். அடம் பிடிக்காதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த புலி இங்கே வந்துடும், நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு குரலில் அந்த மான் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வெளியிலிருந்து அந்த புலி கேட்குது. கேட்ட உடனே அந்த புலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இது வரைக்கும் அந்த காட்டில் இந்த மாதிரி ஒரு குரலை கேட்டதே இல்லை. ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு குரல். உடனே புலிக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ளார ஏதோ ஒரு புது விதமான மிருகம் வந்திருக்கு போல். அந்த மிருகம் ரொம்ப பயங்கரமானதுன்னு நினைக்கிறேன். அது புளியவே அடித்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் தெரியாமல் எது உள்ளே போனேன்னா கண்டிப்பாக என்னை அடித்து அதனுடைய குழந்தைகளுக்கு இரையாக கொடுத்துரும், பேசாமல் ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி பயந்துக்கிட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது பயந்துக்கிட்டு ஓடி வரும்போது வழியில் ஒரு நரியை பார்க்குது. உடனே நரி வந்து புலிக்கிட்ட, என்னாச்சுப்பா ஏன் இவ்வளோ வேகம் ஓடி வர, அதுவும் முகத்தில் ஒரு மரண பயம் தெரியுதே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குது. அதுக்கு அந்த புலி என்ன சொல்லுதுன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய குகை இருக்குது பார்த்தியா, அந்த குகையில் ஏதோ ஒரு புதிய மிருகம் வந்திருக்குது. அந்த மிருகம் அதோடய குழந்தைகளோடு வந்திருக்குது. அதோடைய குரலை கேட்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது வந்து ஒரு புலியை அடித்து இன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு அதோடய குழந்தைகளுக்கு கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்துருக்குது. இது தெரியாமல் நான் எதுவும் உள்ளே போயிருந்தேன், என் நிலைமை யோசிச்சுப்பார், அந்த பயத்தில் தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்குது. உடனே நரி வந்து, என்னப்பா ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் நில் அப்படின்னு சொல்லிட்டு நரி அந்த புலிக்கிட்ட பேச ஆரம்பிக்குது. இங்கே பாருப்பா, இந்த காட்டிலேயே ரொம்ப பயங்கரமான மிருகம், ரொம்ப பவர்ஃபுல்லான மிருகம் அப்படின்னா நீ தான். ஒரு புளியவே அடித்து சாப்பிட்ற அளவுக்கு எந்த ஒரு மிருகமே கிடையாது. என்னை நம்பு, வேணா வா, நானும் கூட வரேன்,
ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம், அப்படி என்ன தான் மிருகம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி கூப்பிடுது. ஆனால் அந்த புலிக்கு இன்னும் பயம் போகவே இல்லை. இல்லைப்பா நான்லாம் வரலை, நீயே போயிட்டு வா, அங்கே வரைக்கும் கூட வந்துட்டு நீ அந்த மிருகத்தை பார்த்த உடனே நீ வேகமாக ஓடி போயிடுவ. ஆனால் அந்த மிருகம் ஒரு புலியை தான் அடிக்கிறதா சொல்லியிருக்குது. அதனால் என்னோடய உயிரை விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் அந்த நரி விடுறதா இல்லை. ஏன்பா அப்படி பயந்துக்கிட்டு இருக்க, வேணா ஒன்று பண்ணலாம், நான்லாம் ஓடி போக மாட்டேன், என்னுடைய வாளை உன்னுடைய வாளில் சேர்த்து கட்டிக்கலாம், இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம், எப்படியும் நான் ஓட முடியாது, அதனால் தயவு செஞ்சு கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிக்கு தைரியம் சொல்லி ரெண்டு பேரும் அவங்களுடைய வாளை ஒன்றா கட்டிக்கிட்டாங்க. அந்த புலியோட குகைக்கிட்ட போகிறாங்க. இப்போது அந்த மானும் மான்குட்டியும் வெளியில் வரும்போது கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க. மறுபடியும் அந்த மான் வந்து அந்த மான்குட்டிகளை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. இப்போது ரெண்டு மிருகம் ஒன்றா வந்திருக்கே, இப்போ எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சில வினாடிகளில் இன்னொரு யோசனை அதுக்கு வருது. அந்த நரியும் புலியும் பக்கம் நெருங்கும் போது மறுபடியும் அதே மாதிரி அந்த பயங்கரமான ஒரு குரலில் அந்த மான் வந்து பேச ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் அழுது அடம் பிடிக்காதீங்க, அந்த புலி ஓடிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், அது ஒரு நரி, ரொம்ப தந்திரமான நரி, அந்த நரிக்கிட்ட நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன், அந்த புலியை எப்படியாவது பேசி இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது கூட்டிகிட்டு வரும்போது அந்த புலி வந்து ஓட ட்ரை பண்ணோம், அந்த புலியோட வாளை அந்த நரியோட வாளை சேர்த்து கட்ட சொல்லியிருக்கிறேன், அதனால் இந்த முறை அந்த புலி மிஸ்ஸே ஆகாது, கண்டிப்பாக நம்ம அடித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே புலிக்கு எங்கே தான் வந்துச்சுன்னு தெரியல, அவ்வளோ பயம், தலை தெரிக்க ஓட ஆரம்பிக்குது. அது ஓடுற வேகத்தில் இந்த நரியோட வால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதவே மறந்துட்டு அந்த நரியையுமே கூட சேர்த்து தரதரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற கல் முள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த நரியை அடித்து இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. போகிற வழியில் ஒரு பாறையோட இடுக்கில் அந்த நரி மாட்டிக்கிடுச்சு. இப்போ அந்த புலி முடிஞ்ச வரைக்கும் அதோடைய பலத்தை பயன்படுத்தி இழுக்குது, அதோடய நரியோட வாளே வந்து பிடுங்கிட்டு வந்துடுச்சு. இப்போது இவ்வளோ அடிப்பட்ட அந்த நரி ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிடுது. இதே சமயம் அந்த மானும் அந்த மான்குட்டிகளும் வேக வேகமாக அந்த மான்கள்லாம் இருக்கிற அந்த கூட்டத்தோடு போயிட்டு இணைஞ்சிடுறாங்க. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தாங்க, நமக்குமே இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் எப்படி யோசித்து செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளை அந்த மாதிரி ஒரு பெரிய கடினமான சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு கொண்டு வரும். அதை தான் ஆங்கிலத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா, புதுசு புதுசாக நிறைய நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதே போல் மற்றவங்கள்லாம் எப்படி தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம்னா, கண்டிப்பாக எந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அதிலிருந்து ரொம்ப சுலபமாக நம்ம மீண்டு வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.